أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான உயர்வுகளை வழங்கியிருக்கிறான். எந்த இறை தூதருக்கும் சொல்லாத அளவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இத்தகதவாகும் இப்ராஹிம ஹலீலாம், அல்லாஹ் இப்ராஹிமை தனது உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான் என்று சொல்லுகிறான். இது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற தனிச்சிறப்பு. அதுபோல ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் செல்லக்கூடிய முஸ்லிம்கள் அங்கே பல்வேறு வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கின்ற வேளையில், அந்த வழிபாடுகளில் ஒன்றாக மக்காமு இப்ராஹிம் என்கிற குறித்தான ஒரு இடத்தில தொழ வேண்டும் என்று நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முஸல்லாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தில காபாவை கட்டி அமைப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்தெந்த இடத்தில் நின்று கொண்டு காபாவின் நான்கு சுவர்களையும் எழுப்பினார்களோ அந்த இடம் மக்காமு இப்ராஹிம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் அழைக்கப்படுகிறது. அந்த மக்காமு இப்ராஹிமில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்திலே நீங்கள் அனைவரும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் உத்தரவிட்டு, மறுமை நாள் வரவிருக்கிற வரையிலையும் உள்ள முஸ்லிம்கள் அனைவரும் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வார்களோ, யார் யாரெல்லாம் உம்ராவிற்கு செல்வார்களோ, அவர்கள் அனைவர்களும் அந்த வழிபாட்டை கட்டாயம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்கிற அளவிற்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உயர்வு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கும். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினராகிய நாம் அனைவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி பிரார்த்திப்பதற்காக ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லித்தரப்பட்டது. அதைத்தான் நாம் சலவாத் என்று சொல்கிறோம். எப்போதெல்லாம் நபிகள் நாயகத்திற்காக நாம் சலவாத்து ஓதுகிறோமோ அப்போதெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்தே நாம் நினைவு கூறுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின், இறைவா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீது மஜீத், இப்ராஹிமிற்கு நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ, அதுபோல எங்கள் நபி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிவாயாக. அதே போல பரக்கத்தை வேண்டி நாம் பிரார்த்திக்கின்ற பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து தான் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ உலகம் அழியும் வரையிலும் உள்ள முஸ்லிம்கள் எப்போதெல்லாம் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்களோ அப்போதெல்லாம் கண்டிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் நாம் நினைவு கூறுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாமல் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சலவாத்து ஓதுவது, பிரார்த்தனை செய்வது முடியவே முடியாத காரியம் என்கிற அளவிற்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் ஒரு முறையை அமைத்து விட்டு அந்த வகையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உயர்வை சேர்க்கிறான். இப்படி ஏராளமான வழிமுறைகள் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மறுமை நாளில எல்லா மனிதர்களும் ஆடை இல்லாமல் நிர்வாணமானவர்களாக, செருப்பணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள். அது குறித்து நபி அவர்கள் நமக்கு சொல்கின்ற பொழுது, அவ்வளவு மயுப்சா யோமல் கியாமத்து இப்ராஹிம், மறுமை நாளிலே முதன் முதலாக ஆடை வழங்கப்படுவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்தான். எல்லோருமே நிர்வாணமானவர்களாகத்தான் இருப்போம், அனைத்து மக்களும் ஆடை இல்லாதவர்களாகத்தான் இருப்போம். முதன் முதலாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஆடை வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் என்று நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த விதத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறுமை நாளிலேயும் ஒரு மிகப்பெரிய உயர்வு, ஒரு மிகப்பெரிய சிறப்பு வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏராளமான உயர்வுகளையும் சிறப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருப்பதற்கு என்ன காரணம், என்ன ஒரு காரியத்தை செய்து இவ்வளவு உயர்வுகளை அல்லாஹ்விடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார்,
நாம் அடிப்படையாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உயர்வுகளை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெறுவதற்கு அடிப்படையாக இருந்தது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் காணப்பட்ட அளவுக்கு அதிகமான பொறுமை, எல்லையற்ற பொறுமையை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். அந்த பொறுமையின் காரணத்தினால் தான் இவ்வளவு சிறப்புகளையும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பொறுமை என்று சொன்னால் உடனே நாம் எதை பொறுமை என்று நினைக்கிறோம்? யாரேனும் நம்மை திட்டுகின்ற பொழுது, யாரேனும் நம்மை அடிக்கின்ற பொழுது எதிர்த்து பதில் பேசாமல் இருப்பதை மட்டுமே பொறுமை என்று நாம் நினைக்கிறோம். மௌனமாக இருப்பதை மட்டுமே பொறுமை என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல, மௌனமாக இருப்பது ஒரு விதத்தில் பொறுமை என்று சொன்னாலும் மன உறுதிப்பாட்டின் மறு வடிவமாக பொறுமை திகழ்கிறது. எவர் ஒரு விதத்தில் அளவுக்கு அதிகமான சுய கட்டுப்பாடும் மன உறுதியும் திடமான உள்ளமும் இருக்கிறதோ அதன் வெளிப்பாடாகத்தான் பொறுமை இருக்கிறது. பல்வேறு சோதனைகள் இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது, வாழ்க்கையிலே பல்வேறு விதமான கஷ்டங்களும் நெருக்கடிகளும் ஏற்படுகின்ற பொழுது அந்த சோதனைகளை எல்லாம் பொறுத்து கொள்வதற்கும் உறுதியாக களத்தில் நிற்பதற்கும் அந்த சோதனைகள் ஏற்பட்டதற்காக வேண்டி கலங்காமல் அல்லாஹ் ஏன் என்னை சோதிக்கின்றான், அல்லாஹ் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை தந்துவிட்டான், அல்லாஹ் ஏன் நான் இந்த மார்க்கத்தில் இருந்தும் தொழுகையை கடைபிடித்தும் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்தும் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் ஏற்படுகிறது என்றெல்லாம் புலம்பி தவிக்காமல் இருப்பதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட பொறுமை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்தது. அது மட்டுமல்ல, பொறுமை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் அனைத்து காரியங்களை கடைபிடிப்பதற்கும் பொறுமை தேவைப்படுகிறது. ஒரு முஸ்லிம் ஐவேளை தொழுகையை நேரம் தவறாமல் தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பாடு பொறுமை தேவைப்படுகிறது. நேற்றைய தினம் அரஃபா நோன்பு நோற்றோமே, குறித்த நேரத்திலிருந்து குறித்த நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு பொறுமை தேவை இல்லையா? உணவை கண்கொண்டு பார்த்தும் உள்ளத்திலே தாகம் இருந்தும் உடலிலே தாகம் இருந்தும் தாகத்தை போக்குவதற்குரிய குடிபானங்களை பார்த்தும் அந்த உணவை உண்ணாமல் இருப்பதற்கு குடிபானங்களை பருகாமல் இருப்பதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. அல்லாஹ் எந்த நேரத்தில் சொல்கிறானோ அந்த நேரத்தில் தான் நான் உண்பேன் என்று நம்முடைய மன உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு பொறுமை தேவைப்படுகிறது. தொழுகைக்கு பொறுமை தேவைப்படுகிறது, நோன்புக்கு பொறுமை தேவைப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பெருநாள் தினத்திலே நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்தியதே, நாம் அதிகம் நேசிக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை, நாம் அதிகம் நேசிக்கக்கூடிய நம்முடைய செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றால், அடுத்தவர்களின் கையில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கும் பொறுமை தேவைப்படுகிறது. பொறுமை இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தின் எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் நிறைவேற்றிவிட முடியாது. அப்படிப்பட்ட பொறுமை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் மிகைத்து காணப்பட்டது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தருணத்திலையும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ் இதைத்தான் எனக்கு ஒரு சோதனையாக வழங்குகிறான், அல்லாஹ் இந்த கட்டளையின் மூலம் என்னை சோதித்து பார்க்கிறான், இதை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன், இதில் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று இறை உதவியை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். எப்போதெல்லாம் பொறுமை காத்தார்கள்? தம்முடைய இளமை பருவம் முதல் முதுமை பருவம் வரை. இளமை பருவத்தில் ஓரிரை கொள்கையை விளங்கி கொண்டு சிலை வழிபாட்டில் மூழ்கியிருக்கிறேன், ஏன் சிலைகளெல்லாம் வடித்து பிற மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய தம்முடைய தந்தை ஆசர் அவர்களுக்கு சிலை வழிபாடு கூடாது, இவைகளுக்கு சக்தி இல்லை, நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன் ஒருவன், அவனுக்குத்தான் அனைத்து சக்தியும் என்று தம்முடைய தந்தையிடத்திலே ஏகத்துவ கொள்கை முழக்கத்தை முன்வைத்தார். தந்தை எதிர்க்கிறார், ராகிபுன் அந்த அன் ஆலிகத்தியா இப்ராஹிம், இப்ராஹிமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த கடவுள்களை விட்டும் நீ புறக்கணித்து செல்கிறாயா? நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன மார்க்கத்தை சொல்லித்தந்தாங்களோ அதை விட்டு நீ திசை திரும்பி செல்கிறாயா என்று கடுமையான முறையில் கண்டனத்தை தெரிவித்தார். ஊரை விட்டு விரட்டுவேன், வீட்டை விட்டு விரட்டுவேன் என்று சொன்னார். உன்னை கொலை செய்வேன் என்று சொன்னார். தம்முடைய தந்தையின் புறத்திலிருந்து அத்தனை எதிர்ப்புகள் வந்த பொழுது பொறுமை காத்தார். ஊர் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணார், இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொன்னார், அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்று சொன்னார். ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், மன்னன் தலைமையிலே நெருப்பை மூட்டினார்கள், மன்னனுடைய உத்தரவின் பேரில் அந்த நெருப்பில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை போட்டார்கள்.
நெருப்பை காட்டி அச்சமூட்டிய போதிலும் கூட அந்த துன்பத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். பொறுமையோடு அப்படிப்பட்ட ஒரு இடர்பாட்டை தம்முடைய வாழ்க்கையில் சகித்துக் கொண்டார். அந்த நேரத்திலேயும் அவர் சொன்ன வார்த்தை, ஐயோ இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக நெருப்பின் வேதனையெல்லாம் நான் தாங்க வேண்டுமா? இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக வருவோர் போவருடைய ஏச்சு பேச்சுக்கெல்லாம் நான் ஆளாக வேண்டுமா என்று மனம் தளரவில்லை, கலங்கி நிற்கவில்லை. எந்த வேதனை இந்த மார்க்கத்திற்காக கொடுக்கப்பட்டாலும் சரி, அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இருக்கிறான், இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கிறேன், இந்த துன்பத்தை நான் பொறுத்துக் கொள்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! இதே வார்த்தையை தான் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றிய முஸ்லிம்களும் சொன்னதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்ன நாஸ கத் ஜமஊ லகும் ஃபஹ்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானம். நபி அல்லாஹ்வின் காலத்திலே நபி அல்லாஹ்வையும் முஸ்லிம்களையும் கூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக பெரும் படைகளை திரட்டினார்கள். இதோ மக்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று திரட்டி விட்டார்கள், அவர்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள், அஞ்சுங்கள் என்று நபி அல்லாஹ்விடம் சொல்லப்பட்டது, முஸ்லிம்களிடம் சொல்லப்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்படுவதற்கு பதிலாக, பயம் ஏற்படுவதற்கு பதிலாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமானா, அந்த மிரட்டல், அந்த உருட்டல் அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகரித்தது, ஈமானை அதிகரித்தது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகமும் அவர்களை பின்பற்றிய முஸ்லிம்களும் ஒருமித்து சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த வக்கீல். இந்த உலகத்தில் எங்களுக்கு நீதிமன்றங்கள் அநீதி இழைக்கலாம், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் அநீதி இழைக்கலாம், இந்த உலகத்தில் நான் ஒரு முஸ்லிம் என்கிற காரணத்திற்காக எத்தனை விதமான துன்பங்களும் நெருக்கடிகளும் என் மீது கட்டவிழ்த்து விடப்படலாம், ஆனால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்று முழங்கக்கூடிய கொள்கைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடைபிடித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிவந்த நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடைபிடித்தார்கள். இந்த ஹஜ் பெருநாளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி பல்வேறு வழிபாடுகளை செய்யக்கூடிய நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் காணப்பட்ட அலாதியான பொறுமை, மார்க்கத்திற்காக அவர்கள் கடைபிடித்த பொறுமை, தம்முடைய வாழ்வில் அவர்கள் சந்தித்த அத்தனை சோதனைகளின் போதும் அவர் வெளிப்படுத்திய பொறுமை நம்ம வாழ்க்கையில் இருக்கா? யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட பொறுமை! அல்லாஹ் அதை பாராட்டுறான். ஒரு குடும்பம் என்று அமைந்ததற்கு பிறகு நீண்ட காலம் பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத அந்த சோதனை காலத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். குடும்பம் என்று அமைந்ததற்கு பிறகு அந்த குடும்பத்தை பாலைவனத்தில் கொண்டு போய் விடுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டார், அந்த சோதனையையும் ஏற்றுக்கொண்டார், பொறுமை காத்தார். பாசத்தோடு வளர்த்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, தம்முடைய பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உத்தரவு வருகிறது. அப்போது அவர் தம்முடைய மகனை அழைத்து சொன்னார், யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக் ஃபந்துர் மாதா தரா, எனக்கு கனவு காட்டப்பட்டது, இறை தூதர்களுக்கு வரக்கூடிய கனவு, இறைவனின் புறத்திலிருந்து அருளப்படுகிற இறை செய்தியின் ஒரு அங்கம், அதை இறை தூதர்கள் உணர்வார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதை இறை கட்டளை என்று உணர்ந்த காரணத்தினால்தான் மகன் போய் கேட்கிறாங்க, இஸ்மாயிலே எனது அருமை புதல்வரே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உத்தரவை, உங்களை அறுத்து பலியிட வேண்டும், ஃபந்துர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இப்படின்னு கேட்கிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டால் என்ன பதில் வரும்? அல்லாட்ட இருந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா, நேற்று நைட்டு தான் அந்த கனவு வந்துச்சு, உன்னை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன், நீ என்னப்பா சொல்கிறேன், பாப்பா சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் பார்க்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு கனவு வந்துருச்சு, அது என்ன கனவு, வாப்பாவும் அறுத்துருக்கு, இப்படி ஒரு கனவு எனக்கு வந்துச்சு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு முந்திக்குவார். நம்ம வளர்ப்புகள், நம்முடைய மார்க்க பயிற்சி வைப்புகள் அப்படி இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய புதல்வரிடத்தில், இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தந்தை என்ன கேட்குறீங்க, அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் அதை செய்யுங்கள். அதற்கு அடுத்தபடியாக அவர் சொன்ன வார்த்தை, ஒவ்வொரு பெற்றோரும் தம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வார்த்தை, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் பொறுமைசாலியாக பார்ப்பீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் காணப்பட்ட அதே பொறுமை அவருடைய மகன், அவருடைய அருமை புதல்வர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் காணப்படுகிறது. அல்லாஹ் சொன்ன செய்யுங்க, ஒப்புக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை, சொல்லி பார்ப்போம், கொஞ்சம் தம் கட்டி பேசி பார்ப்போம், அத்தா எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு பார்ப்போம், கத்தி எடுத்துட்டானா ஓடிப்படுவோம், அப்படி உள்ள வார்த்தை அல்ல சொன்னாரு, கட்டுப்பட்டாரு. ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹுல் ஜபீன், அவ்விருவரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு
இஸ்மாயிலை அறுப்பதற்காக கிடத்திய போது தலையை கிடத்திட்டார். அறுப்பதற்காக முன் வந்து நிற்கின்ற பொழுது அல்லாஹ் அழைக்கிறான், உன் நாதைனாக ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே அன்கது சத்தத்த ருபியா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உங்களை சோதிப்பதற்கு தான் நம்ம செஞ்சோம். அந்த சோதனை அல்லாஹ்வே இன்னஹாதாலஹுல் பலாஉல் முபீன், இது பெரும் சோதனை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாம் வழங்கிய சோதனை குறித்து அது பெரும் சோதனை என்று அல்லாஹ்வே சான்றிதழ் அளிக்கிறார். இப்படி எல்லா கட்டத்திலையும் அவங்க உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினாங்களே, பொறுமை காத்தார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, ஏன் அவர்களுடைய மனைவி அவருடைய குடும்பத்தார்கள் பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டு விட்டு தன்னை ஒரு வார்த்தை பேசாமல் திரும்பி சென்றார். மறுமொழி சொல்லலை, பிள்ளைகளையும் மனைவியையும் கூட்டு போறாரு, பாலைவனத்தில் விடுறாரு, விட்டுட்டு அவர் பாட்டு திரும்பி செல்கிறார். அவங்க மனைவி தான் கேட்டாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க, சேர்ந்து வந்தீங்க திடீர் நீங்க மட்டும் தனியா போறீங்க, எங்க போறீங்க கேட்டாங்க. அதுக்கு கூட பதில் இல்லை. அவங்க மனைவி உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டு திருப்பி கேட்டார்கள், அல்லாஹ் அமரக்கபிஹாதால், அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு உத்தரவிட்டானா, இது அல்லாஹ்வின் உத்தரவா, அதனாலதான் எங்களை இங்க விட்டுட்டு தனியா நீங்க போறீங்களா? அதற்கு மாத்திரம் அங்கே நின்று கொண்டு வார்த்தைகளின் மூலம் அல்லாஹ் ஆம் 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 என்கிற ஒற்றை சொல்லின் மூலமாக பதிலளித்தார், ஆம் இது அல்லாஹ்வின் உத்தரவு. அப்படியா, இதன் லாயுனால், அப்படி என்றால் அல்லாஹ்வின் உத்தரவு என்றால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போங்கன்ட்டாங்க, நீங்க போங்க, அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், அல்லாஹ் என் பிள்ளையை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்கள் குடும்பத்திற்கு எந்த இழுக்கையும் ஏற்படுத்தி விட மாட்டான், எந்த துன்பத்தையும் தந்து விட மாட்டான், நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை இறுதியில் எங்களுக்கு நிச்சயம் காப்பாற்றுவான், நீங்க போங்கன்னு சொன்னாங்க. எப்படி எப்படிப்பட்ட பொறுமை! ஒட்டுமொத்த குடும்பமும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் பொறுமை. இந்த பொறுமை நாம இன்றைய காலகட்டத்தில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் அதிகத்திலும் அதிகமாக இருக்கிறது. என்ன காரணம்? இன்றைக்கு இந்தியாவில் முஸ்லிம்கள் என்றாலே பல்வேறு விதமான இடர்பாடுகள். அவன் முஸ்லீம் என்கிற காரணத்திற்காக, அவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான் என்று தம்மை வெளிப்படுத்தி கொண்ட காரணத்திற்காக, என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன காரணத்திற்காக பல்வேறு சோதனைகளை சந்திப்பவர்களாக இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிற பருதா முறையை முஸ்லிம் பெண்மணிகள் பள்ளிக்கூடங்களிலே கல்லூரி நிலையங்களிலே கடைபிடிக்க இயலவில்லை. என்ன காரணம்? மார்க்கம் சொன்ன பருதாவை கடைபிடிப்பதற்கு இயலவில்லையே, முஸ்லிம் என்கிற காரணத்தினால்தானே இந்த நெருக்கடி ஏற்படுகிறது. அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கிற மாட்டிறைச்சியை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உண்ண இயலவில்லை, அதை உண்ண வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் மாட்டிறைச்சி வைத்திருந்தாலோ மாட்டிறைச்சியை உண்டாலோ கொலை செய்யப்படும் அளவிற்கு பல்வேறு இடர்பாடுகள் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் ஏற்படுகிறதே. அதுவெல்லாம் ஒரு பெரிய மார்க்கத்திற்காக நமக்கு வழங்கப்படுகிற சோதனைகள் தானே. நம்முடைய குடியுரிமை கேள்விக்குறியாக்கப்படுகிறது, நம்முடைய வழிபாட்டு உரிமை கேள்விக்குறியாக்கப்படுகிறது. நீண்ட நெடுங்காலமாக ஒரு இடத்தில் பள்ளிவாசலை கட்டி வழிபாடு செய்து வருகிறோம், திடீரென்று பள்ளிவாசலை ஒரு கும்பல் இடிக்கிறது, அந்த கும்பலை தண்டிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றால் இடித்த பள்ளிவாசல் நிலத்தை அயோக்கியர்களாக இடித்த கயவர் கும்பலுக்கே வழங்கப்படுகிறது. அப்ப நெடுங்காலமாக நம்முடைய பயன்பாட்டில் இருந்த பள்ளிவாசலின் இடம் நம்மிடம் இருந்து பறிக்கப்படுகிறது, பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது, இன்னும் பல்வேறு பள்ளிவாசல்களை இடிப்பதற்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி சங் பரிவார கும்பல்கள் முழக்கமிட்டு இந்தியாவில் உள்ள பல்வேறு முஸ்லிம்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்குகிறார்கள். இப்படி அடுக்கடுக்கா இந்தியாவில் நமக்கு ஏற்படக்கூடிய முஸ்லிம் என்கிற காரணத்திற்காக ஏற்படக்கூடிய பல சோதனைகள், இதுவெல்லாம் சோதனை தான். இந்த சோதனைகளின் போது நம்மில் பலருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவ்வளவுதான், இனி இந்தியாவில் நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது, ஏன் இவ்வளவு சோதனை, நம்ம அல்லாஹ்வுத்தன வணங்குறோம், ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகிறோம், ரமலான் மாதம் வந்து விட்டால் தவறாமல் நோன்பு நோற்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நம்ம நினைக்கிறோம். சோதனைகளின் போது பொறுமை காக்கணும். எந்த இறை தூதர்கள் துன்பம் இல்லாமல் இருந்தாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துன்பம் இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நபிகள் நாயகத்திற்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அறிவுரை, ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபியே நம்முடைய உறுதிமிக்க தூதர்கள் பொறுமையை கடைபிடித்ததை போல நீரும் பொறுமையை கடைபிடிப்பீராக. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய உத்தரவு, நம்முடைய உறுதிமிக்க தூதர்கள் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களுக்காக வேண்டி பொறுமையை கடைபிடித்தார்கள். எந்த இறை தூதரின் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தாலும் சோதனைகள், துன்பங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க பொறுமையை கடைபிடிக்கலையா? பொறுமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. 950 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. 950 வருட காலம் வாழ்ந்து பிரச்சாரம் செய்து எந்த அளவிற்கு கணிசமான மக்களை வென்றெடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு மக்களை வென்றெடுக்க முடியலை.
வெகு சொற்பமான சிலர் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகமானவர்கள் நூஹ் நபியின் பிரச்சாரத்தை ஏற்கவில்லை. அவங்க மகனை ஏற்கல, அவங்க குடும்பத்தார் ஏற்கல. அது கண்டு கலங்கினாரா, தயங்கினாரா, ஒரு சோர்வு ஏற்பட்டுச்சா? நம்மளும் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் பிரச்சாரம் பண்றோம், நம்ம புள்ளை ஏத்துக்கலையே, நம்ம குடும்பத்தார்கள் ஏற்கவில்லையே, சொந்த பந்தங்கள் ஏற்கவில்லையே, வெகு சொற்பமான சிலரை தவிர அதிகமானவர்கள் ஏற்கவில்லை என்று கலங்கி நின்றாரால் பொறுமை உறுதி. பொறுமையோடு எந்த சலிப்பும் இல்லாமல் 980 வருட காலம் தாம் மரணம் வரையிலையும் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நபி நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள், மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தின் புறத்திலிருந்து, ஃபிரௌனின் புறத்திலிருந்து என்னென்ன அடக்குமுறைகள் எல்லாம் ஏவப்பட்டதோ அதையெல்லாம் பொறுமை காத்தார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள், அவர்களை பொய்யர் என்றும் பைத்தியக்கார் என்றும் பல்வேறு விமர்சனங்கள் வந்த போதும், கொலை செய்வதற்கு ஓட ஓட விரட்டி முயற்சி செய்த போதும் அல்லாஹ் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றினான். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சோதனை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய சொந்த சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டாங்க, சொந்த சகோதரர்களால் பாலும் கிணற்றில தூக்கி போடப்பட்டார்கள். அடிமையாக எகிப்து தேசத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது, அங்கேயும் பொறுமை காத்தார்கள். தம்முடைய கற்பொழுக்கத்தின் மீது கரை சொல்லக்கூடிய விதமாக பெண்கள் சூழ்ச்சி செய்து நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்களின் மீது சேற்றை வாரி இறைத்தார்கள், பொறுமை காத்தாங்க. அதன் நிமித்தமாக சிறைச்சாலைக்கு சென்றார்கள், அங்கேயும் பொறுமை காத்தார்கள். எப்படிப்பட்ட பொறுமை! நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எவ்வளவு இடர்பாடுகள், இந்த கொள்கையை சொன்ன துவக்கத்தில் எத்தனை உயிர்களை நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்தார்கள், எவ்வளவு பொருளாதாரங்களை இழந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கே பல அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டது, அத்தனை துன்பத்தின் போதும் பொறுமை காத்தார்கள். அப்ப இந்த நேரத்தில் இஸ்லாமிய இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் தொட்டு நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகின்ற நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், ஹஜ்ஜு பெருநாள் தொழுது விட்டாலும் குர்பானி கொடுத்து விட்டாலும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று நம்மால் மாறு தட்டி சொல்ல முடியாது. ஹஜ்ஜு பெருநாள் தொழுதுட்டோம், வசதி உள்ளவர்கள் தனியாகவோ கூட்டு அடிப்படையிலேயோ குர்பானி கொடுத்துட்டோம், உடனே நம்ம இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருக்கிறோம் ஆயிருமா? ஹஜ்ஜுக்கே போயிட்டு வந்தாச்சு என்றாலும் கூட இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருக்கிறோம்னு சொல்லிவிட முடியுமா? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் எந்த உறுதி காணப்பட்டதோ, இப்ராஹிம் நபியிடத்தில் எந்த பொறுமை காணப்பட்டதோ, அந்த பொறுமையை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் எத்தனை வருட காலம் குர்பானி கொடுத்தாலும் சரி, எத்தனை வருட காலம் ஹஜ்ஜு பெருநாளை தொழுதாலும் சரி, இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தில் இருந்ததாக ஆகிவிட முடியாது. பொறுமை காக்கணும், சோதனைகள் வரும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குர்ஆனில் இருக்கிறது. நாம் நம்முடைய துன்பங்களுக்காக பொறுமை காக்கின்ற பொழுது அல்லாஹ் மறுமை நாளில் உயர்ந்த பரிசுகளை, எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய எல்லையற்ற பொறுமையின் காரணத்தினால் இந்த உயர்வுகளை அடைந்தார்களோ, அதுபோல நிச்சயம் நம்முடைய எல்லையற்ற பொறுமையின் மூலமாக மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கு பல்வேறு பரிசுகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கும். அநியாயக்காரர்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்போம். முஸ்லிம்கள் என்றாலே எங்கெல்லாம் அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுகிறார்களோ, அக்கிரமங்களை அந்த முஸ்லிம்கள் மீது ஏவி விடுகிறார்களோ, அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். அந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்போம். அல்லாஹ்வின் வாக்குறுதி குர்ஆனில் இருக்கிறது, இன்னால நன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத். நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களுக்கு உதவி செய்வோம், ஈமான் கொண்ட மோமின்களுக்கு உதவி செய்வோம். எங்கே? ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலேயே நாம் உதவி செய்வோம். நம்ம உதவி கண்டிப்பாக மோமின்களுக்கு வரும். யோம யக்கூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் நிலைபெறக்கூடிய மறுமை நாளிலேயும் நாம் மோமின்களுக்கு உதவி செய்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் அவனுடைய வாக்குறுதி நிலைபெற்றிருக்கிறது. உலகது சபக்கத்து களிமத்துனா, நம்முடைய வார்த்தை முந்திவிட்டது. என்ன வார்த்தை? தூதர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்கிற நம்முடைய வார்த்தை முந்திவிட்டது. அது மட்டுமல்ல, இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன் வ இன்ன ஜுந்தனா லஹுமுல் காலிபுன், நம்முடைய படையே இறுதியில் வெல்வார்கள். இது நம்முடைய வாக்குறுதிங்கிற அல்லாஹ். இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் வெல்வது போல் தோற்றமளிக்கலாம், மூமின்களுக்கு மன உளைச்சலை வழங்கலாம், மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுக்கலாம், அவருடைய கை ஓங்கியிருப்பதை போல ஒரு தோற்றம் ஏற்படலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க கவலைப்படாதீங்க, மார்க்கத்தில் உறுதியாருங்க, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்க. நம்முடைய வாக்குறுதி ஒன்று இருக்கிறது, நிச்சயம் நம்முடைய படை இறை நம்பிக்கையாளர்களாகிய நீங்கள் தான் வெல்வீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கிறான். அந்த வாக்குறுதியை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாடுகிற நன்மக்களாகும். பெருநாள் தினத்தில் அதிகம் அதிகமாக தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் இரு பெருநாள் தொழுகையுமே
ஏழை எளிய மக்கள் உதவ வேண்டும் என்கிற அடிப்படையை மையமாக கொண்டது. பட்டாசு வெடிக்கிறதோ இன்ன பிற அனாச்சாரங்களில் ஈடுபடுவதோ இஸ்லாமிய கலாச்சாரம் கிடையாது. இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது பெருநாளாக நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது எப்படி, ஏழைகளை போய் தேடி கண்டடையணும், அவர்களுக்கு நம்முடைய உணவுகளை வழங்கணும், குர்பானி இறைச்சிகளை ஏழை எளிய மக்களுக்கு நாமும் உண்டு மகிழ்ந்து நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கும் குர்பானி இறைச்சிகள் போய் சென்றடையணும். இவ்வாறு ஏழைகளுக்கு தர்மம் செய்து உதவி செய்து நம்முடைய நம்ம பெருநாள் தினத்தை மகிழ்ச்சிக்குரிய விதத்தில் கொண்டாடுவோமாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன்.